ஸ்ரீ குருப்பியோ நமஹ. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நான் உங்கள் அக்ஷய லக்ன பத்தத்தி ஜோதிடர் ஸ்ரீ குரு சிம்மம் ரங்கநாதன். எனது அருமை குருநாதர் திருமிகு புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுடைய திருப்பாதம் வணங்கி இன்றைய ராசி பலன். இன்று வெள்ளிக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம், சுக்லபக்ஷ பஞ்சமி, சுப்ரம நாம யோகம், பவம் கரணம். இன்று பிறக்கும் குழந்தைகளுக்கு சு, சே, சோ, லா இந்த எழுத்துக்களில் பெயர் வைக்கலாம். இன்று ராகு காலம். 10:30 முதல் 12 வரை யமகண்டம், 3:00 முதல் 4 வரை. இந்த நாள் இனிய நாளாக அனைவருக்கும் அமையட்டும். இன்று மேஷராசிக்காரர்களுக்கு உண்டான பலன்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் லாபம் கிடைக்கும், வருமானம் விரயமாக கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தந்தை வழி உதவி சிறப்பாக இருக்கும். பயணங்கள் தடையாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கு. மனம் சம்பந்தப்பட்டு மனக்குழப்பம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மனைவி வழியில் சிறு சிறு விரயங்கள் ஏற்படக்கூடலாம். திடீர் லாபங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய லாபங்களை முதலீடாக மாற்ற வேண்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஆன்மீகமான நாளாக இருக்கும். தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்து சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக, வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் கவனம் தேவை. தொழில் அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். சிறு லாபங்கள் உருவாகும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் ஏற்படும். தாயினால் லாபம் உண்டு. மனம் சிறப்பான ஒரு நிலையில் இருக்கும். மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. தந்தை வழியில் தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்புகள் அல்லது உங்களுக்கு தொடைப்பகுதி சார்ந்த வலி ஏற்பட்டு விலகும். லாபகரமான நாளாக, தொழில் ரீதியான லாபகரமான நாளாக இந்த நாள் இருக்கும். லாபங்களை முதலீடாக மாற்றுங்கள். ஆன்மீகம் சார்ந்த சிறு பயணங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிம்மராசி என்பர்களுக்கு இந்த நாள் வாக்கில் கவனம் தேவை. பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். வார்த்தையில் கவனம். யாருக்கும் வாக்கு இன்று கொடுக்க வேண்டாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் மனம் போல் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. பிரயாணங்களினால் சிறு விரயம் உண்டு. வீட்டு உபயோகப் பொருட்களினால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய நாள். சிறுநீரக சம்பந்தப்பட்ட, அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். தந்தை வழியில் லாபம் உண்டு. தொழிலில் அலைச்சல் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். கன்னிய ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதுவும் பலிதமற்று போகும். எடுக்கும் முயற்சிகள் விரயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனைவி வழி கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. திடீர் லாபங்களை கொடுக்கக்கூடும். தொழில் ரீதியான அலைச்சல்கள் இருக்கக்கூடிய நாள். துளாராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மனம் சார்ந்த இயக்கம், வார்த்தையில் விரயம் உண்டு. வரக்கூடிய வருமானம் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். முயற்சிகள் வெற்றி தரும். ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்களில் கவனம் தேவை. மனைவி வழி மகிழ்ச்சி உண்டு. ஆரோக்கியத்திற்காக விரயம் செய்ய வேண்டிய ரகசிய விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். கால் வலி, கால் சம்பந்தப்பட்ட தொல்லைகள், கால் பாத வலிகள் ஏற்படக்கூடிய நாள். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இந்த நாள் விரயங்களை குறிக்கக்கூடிய நாளாக இருக்கு. வார்த்தைகளினால் முயற்சி, உங்களுடைய கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும். உங்களுடைய மனக்குழப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய தந்தை வழி ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. மனைவி மற்றும் உறவினர்கள் நட்புகளால் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும். லாபங்கள், திடீர் லாபங்கள் சித்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கு. தனுசு ராசி நண்பர்களுக்கு முயற்சிகள் வெற்றி கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கு. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமுடன் செல்லவும். செல்போன் பேசிட்டே போறது, இது போன்ற விஷயங்களை தனுசு ராசி அன்பர்கள் தவிர்க்கவும். மனம் சார்ந்த குழப்படி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உபாதைகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்க. குழந்தைகளினுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும். கடன் சம்பந்தப்பட்ட விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும்
தொழில் சார்ந்து மிகவும் அழுத்தம் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இனிய நாள். முயற்சிகள் எதுவும் பலிதம் இல்லை. வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் லாபம் சித்திக்கும். மகர ராசி அன்பர்கள் வீடு அல்லது வாகனம் புதிய வாகனம் வாங்க அனுகூலமான நாளாக இருக்கு. மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் விரயம் ஏற்படும். உங்களுடைய தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு இருக்கும். உங்களுடைய சகோதர வழியில் சிறிது விரயங்களும் அல்லது லாபங்களை முதலீடாக மாற்றக்கூடிய நாளாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் உங்களை சார்ந்த சிறு கலக்கமும் வார்த்தைகளில் மிக மிக கவனமும் தேவைப்படக்கூடிய நாளாக இருக்கு. யாருக்கும் வாக்கு கொடுத்துட வேண்டாம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரக்கூடியதாக இந்த நாளில் இருக்கும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்குங்க. பயணங்களால் சிறு விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு. மீனராசி அன்பர்களுக்கு இந்த நாள் இணைய நாளாக இல்லை. வாக்கில் கவனம் தேவை. உங்களுடைய சார்ந்த ஆரோக்கியம் தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். வருமானம் சார்ந்த விஷயங்கள் லாபமாக இருக்கு. மனைவி கணவன் மனைவி உறவில் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். தந்தைக்கு ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். அக்ஷயமாய் உங்கள் வாழ்வு மலரட்டும் என்று வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.